பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த பேட்டியை பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் பேசுகிறேன். திருநாவுக்கரசு, சபரி, சதீஷ், வசந்த் இவங்க மேலெல்லாம் புகார் கொடுத்தது நான் தான். காரணம் என்ன அப்படின்னா, இனிமேல் என்ன மாதிரி எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். எங்களுக்கு குடும்ப நண்பரான மலுமிச்சியப்பட்டியை சேர்ந்த ஒருத்தங்க கிட்ட இதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அவர் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவங்கக்கிட்ட பேசி அதுக்கடுத்த நாளே எங்களை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் நடந்த எல்லாத்தையுமே சொன்னோம். அவர் உடனடியாக எஸ்பி பாண்டியராஜன் மற்றும் டிஎஸ்பி ஜெயராமன் அவங்கக்கிட்ட பேசி ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே திருநாவுக்கரசை தவிர மற்ற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்து திருநாவுக்கரசையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் சில விஷக்கிருமிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக என்ன, நான் ஒரு பெண், என்னோட மான பிரச்சனை அப்படிங்கிறத யோசிக்காமல் அவங்க இதை அரசியல் ஆக்கிட்டாங்க. எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த வாக்கு என்னென்னா, இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட பெண் நான் தான் அப்படிங்கிறதும் என் குடும்பத்தை பற்றியும் கண்டிப்பாக வெளிவராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இந்த வழக்கை தொடர்ந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. எப்போ தேர்தல் தேதி அறிவித்தாங்களோ உடனே வந்து என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி, இதை பற்றி வெளியே கொண்டு வந்து இதை அரசியல் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பெண்ணும் அவங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்னாடி வந்து யாரையுமே வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க. இது மூலமாக கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்க தப்பிச்சிருவாங்க. இந்த வழக்கில் ஆளும் கட்சியை சேர்ந்த யாருமே இல்லை, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் இல்லை. அதனால் இது அரசியல் ஆக்காமல் தயவு செய்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். வதந்தி பரப்புகிற யாராவது கிட்டே வந்து இதை பற்றின ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா அதை கொடுத்து உடனடியாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தினால நானும் எங்கள் குடும்பமும் ரொம்ப மன உளைச்சலுக்கில் இருக்கோம். நாங்கள் இந்த பிரச்சனையில் ஃபஸ்ட்டாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து ஜெயராமன் மட்டும்தான். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த செய்தியை நாங்கள் மீடியா வரைக்கும் கொண்டு போவோம். இந்த நாலு பேர் செஞ்ச கொடுமையை விட அரசியல் ஆதாயத்துக்காக சில பேர் பண்ணுற செயல் வந்து என்னையும் என் குடும்பத்தையும் தற்கொலை செய்ய அளவு தூண்டுது. இதில் பொள்ளாச்சியை சார்ந்த யாருமே எங்களுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ண வரல. மலுமிச்சியை சேவைப்பட்டி சார்ந்த பிரமுகர் மட்டும்தான் எங்களுக்கு முன் வந்து இதை பற்றி ஜெயராமன் கிட்டே பேசி எங்களுக்கு வந்து உதவி செஞ்சவர் அவர் மட்டும்தான். இந்த ஆடியோவில் நான் என்னை பற்றி எதுவுமே நான் ரிவீல் பண்ணலை. இதை நான் வீடியோவும் அனுப்பியிருக்கலாம். என்னை பற்றி நான் இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அனுப்பாமல் ஆடியோவாக நான் அனுப்புகிறேன். ப்ளீஸ் இதை கன்சர்வ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்னை மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.